வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவின் கூட்டணி கட்சிகளை எப்படியாவது கலட்டிவிட வேண்டும் அப்படின்னு தற்போது திமுகவின் தேர்தல் கள வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தற்போது ஒரு பலை திட்டத்தை போட்டிருக்காங்க. இது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கு. இதற்காக அதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகள் தற்போதிலிருந்தே அதற்காக தயாராக துவங்கிவிட்டாங்க. எப்படியாவது இந்த முறை ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்து கொண்டிருக்காங்க. அதில் இந்தியாவின் மிக பிரபலமான தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்களை திமுக கட்சிக்காக நியமனம் செய்திருக்காங்க. அவங்களுடைய ஆலோசனையின்படி தான் கடந்த சில காலங்களாக திமுக முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து நின்று போட்டியிட்டாலே அவங்க 200 தொகுதிகளுக்கு அதிகமாக வெற்றி பெற முடியும் அப்படின்னும் ஸ்டாலின் அவர்களிடம் பேசியிருக்காங்க பிகே அவர்கள். அது மட்டுமில்லாது காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற கூட்டணி கட்சிகளை நாம கலட்டி விடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறைவான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒற்றை இலக்க தொகுதியிலும் மற்ற கட்சிகளுக்கு 1 அல்லது அதிகபட்சம் 2 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் அப்படின்னு அவங்களிடம் தெளிவாக நாம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே நம்மளுடைய கூட்டணியில் இருந்து விலகிப்பாங்க, நம்மீது எந்த ஒரு தவறும் இல்லாத போல காட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் பேசியிருக்காங்க. இதையும் தாண்டி சில கூட்டணி கட்சிகள் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க பிடிவாதமாக இருந்தால் அவங்களை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்க வேண்டும் அப்படின்னு பிகே அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். இதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து நின்று அனைத்து தொகுதிகளுமே போட்டியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா திமுகவின் கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இனி வரும் காலங்களில் திமுகவோட தலைமையில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு விரைவிலேயே வெளிவரும் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.